விஜய் அஜித்துக்கு அழைப்பு விடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அவங்க வருவதற்கு வாய்ப்பு இருக்கா, அவங்க வருவாங்க நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. நாங்க அழைப்பு வந்து எல்லாருக்கிட்டையுமே எல்லாருமே அழைக்க போறோம், யாருமே விட போறதில்ல, அவங்க கண்டிப்பா கலந்துப்பாங்க, நம்பிக்கை இருக்கு சார். இந்த பாசத்தலைவன் பாராட்டு விழால வந்து அஜித் சார் வந்து ஏந்து சொன்னாரு, இது மாதிரி ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி. சோ அது மாதிரிதான் இப்ப ஃபோர்ஸ் பண்ணி எல்லாரும் வரவேற்க போறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின். இல்ல சார், யாரையும் கட்டாயப்படுத்துறது எல்லாம் இல்ல சார். நாங்க எங்களுடைய கடமை வந்து எல்லாரையும் அழைப்பதுதான், வருவது அவங்களுக்கு தெரியும் தலைவருடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ இந்த திரையுலகுக்கு. இது சினிமா சம்மந்தப்பட்ட விழானால அது அவங்களுடைய டிசிஷனுக்கு நாங்கள் விட்டுறோம், யாரையும் கம்பல் பண்ற ஐடியாவில் இல்லை சார். சார், ஆட்சிக்கு வந்து முதல் முறையாக சினிமா விழாவுக்கு வந்து முதல்வர் வராங்க நவீன மூணு வருஷத்தில், அவருக்கு ஏதாவது சிறப்பு ஏதாவது சின்ன ஏதாவது பட்டம் பரிசு ஏதாவது கொடுக்க மாதிரி ஐடியா இருக்கு? இல்லை சார், இன்னும் பிளான் தலைவர் வர்றதே எங்களுக்கு வந்து பெரிய சிறப்பு. சிஎம் வர்றது நாங்கள் பெரிய ரிக்வஸ்ட் பண்ணி ரொம்ப கேட்டுக்கொண்டதின் பேரில் அவங்க வந்து இன்னைக்கு இருக்க பணி சுமையில் இந்த விழாக்களை வந்து மேக்ஸிமம் வந்து சிறைத்துறை சம்மந்தப்பட்ட விழாக்களை வந்து இவ்வளோ நாள் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாரு. நாங்கள் பெரிய ரிக்வஸ்ட் பண்ணி இது வந்து ஐயாவுக்கு பண்ண வேண்டிய எல்லாரும் சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு கடமையாக இருக்கனால அவரை கேட்டிருக்கோம், அவரும் ஒத்துக்கிட்டாரு. ராமநாயன் சார் தலைமையில் நிறைய விழா இந்த மாதிரி நடத்திருக்காங்க, இப்போ வந்து உங்கள் தலைமையில் நடக்கிறது வந்து சந்தோஷம். முதல் தடவையாக கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடக்கு, அது வந்து எப்படி அது சாத்தியமானது? அது முறைப்படி பிசிசிலாம் அனுமதி வாங்கிட்டீங்களா? எவ்வளோ பேர் வராங்க? விழா வந்து காலையில் நடக்கா ஒரு நாள் ஃபுல்லாக நடக்கா? அந்த டீடைல் கொஞ்சம். சார், அதில் ஒரு துணை கேள்வி, மழை காலத்தில் வச்சுருக்கீங்க, திறந்த வழியில் நடத்துறது சாத்தியப்படுமா? ஒன் பை ஒன்றா சொல்லிடுறேன். சேப்பாக்கம் ஸ்டேடியம் எதுக்கு செலக்ட் பண்ணோன்னா, திறந்த வழியாக இருந்தாலும் ஏன்னா இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு விழா வந்து நம்ம எடுக்க முடியாது. அடிக்கடி எடுக்கிற விழாவையும் சிறப்பாக எடுக்கணும், எல்லாருக்கும் கலந்துக்கணும். சினிமா துறையில் பெப்சியில் இருக்கிறதுல 25,000 பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்புலையும் எல்லாருமே திரையரங்க உரிமையாளர்கள் மேற்கொண்டு எல்லாரும் கலந்துக்கிறதுக்கு இது ஒரு போதுமான இடமா இருக்கும், அதுவும் பாதுகாப்பான இடம். ஏன்னா நம்ம வந்து கிரிக்கெட் ஸ்டேடியம்ங்கிறது வந்து ஒரு எவாக்குவேஷன்லேருந்து எல்லாமே வந்து ஒரு பிளான் பண்ண ஒரு ஸ்டேடியம்மு, பிளான் பண்ணி கட்டின ஸ்டேடியமில் இருந்தால் எல்லாருக்கும் ஒரு சேஃபாக இருக்கும். எல்லாம் நான் அதை திங்க் பண்ணி தான் நம்ம இது கேட்டோம். மழைக்காலம் ஆல்டர்னேட் பிளானாக நேரு உள் விளையாட்டு அரங்கமும் பிளான் பண்ணோம். சரி, ஒரு நம்பிக்கையில் இது வந்து ஏன்னா நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் குறிப்பிட்ட பேர் ஒரு 7,000 பேர் அதிகபட்சமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு அது வந்து போதுமாக இருக்காதுன்றதுனால வெளியில் வச்சுருக்கோம். மற்ற நம்பிக்கையின் பேரில் மழை இருக்காதுங்கிற நம்பிக்கையில், ஏன்னா மான்சூன் நாங்கள் செக் பண்ணோம், ஒரு 14th-15th வரைக்கும், டிசம்பர் 14th-15th வரைக்கும் மழை இருக்கும் மாதிரி ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் நம்பி பண்ணிகிட்டு இருக்கோம் சார். சார், விஜய் அஜித்துக்கு வந்து அழைப்பு விடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, நம்பிக்கை இருக்கா? ஒரு நிமிஷம் திருப்பி. விஜய் அஜித்துக்கு அழைப்பு விடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அவங்க வருவதற்கு வாய்ப்பு இருக்கா, அவங்க வருவாங்க நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கு. நாங்கள் அழைப்பு வந்து எல்லாருக்கிட்டையுமே எல்லாருமே அழைக்க போகிறோம், யாரையுமே விட போகிறதில்ல, அவங்க கண்டிப்பாக கலந்துப்பாங்க, நம்பிக்கை இருக்கு சார். இந்த பாசத்தலைவன் பாராட்டு விழாவில் வந்து அஜித் சார் வந்து எழுந்து சொன்னாரு, இது மாதிரி ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அது மாதிரி தான் இப்போ ஃபோர்ஸ் பண்ணி எல்லாரும் வரவேற்க போறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின். இல்லை சார், யாரையும் கட்டாயப்படுத்துறது எல்லாம் இல்லை சார். நாங்கள் எங்களுடைய கடமை வந்து எல்லாரையும் அழைப்பது தான், வருவது அவங்களுக்கு தெரியும் தலைவருடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ இந்த திரையுலகுக்கு. இது சினிமா சம்மந்தப்பட்ட விழானால அது அவங்களுடைய டிசிஷனுக்கு நாங்கள் விட்டுறோம், யாரையும் கம்பல் பண்ணுற ஐடியாவில் இல்லை சார். சார், ஆட்சிக்கு வந்து முதல் முறையாக சினிமா விழாவுக்கு வந்து முதல்வர் வராங்க ரெண்டரை மூணு வருஷத்தில், அவருக்கு ஏதாவது சிறப்பு ஏதாவது நினைவு சின்னம் ஏதாவது பட்டம் பரிசு ஏதாவது கொடுக்க மாதிரி ஐடியா இருக்கு? இல்லை சார், இன்னும் பிளான் பண்ண தலைவர் வர்றதே எங்களுக்கு வந்து பெரிய சிறப்பு. சிஎம் வர்றது நாங்கள் பெரிய ரிக்வஸ்ட் பண்ணி ரொம்ப கேட்டுக்கொண்டதின் பேரில் அவங்க வந்து இன்றைக்கி இருக்க பணி சுமையில் இந்த விழாக்களை வந்து மேக்ஸிமம் வந்து சிறைத்துறை சம்மந்தப்பட்ட விழாக்களை வந்து இவ்வளோ நாள் அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தாரு. நாங்கள் பெரிய ரிக்வஸ்ட் பண்ணி இது வந்து ஐயாவுக்கு பண்ண வேண்டிய எல்லாரும் சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு கடமையாக இருக்கனால அவரை கேட்டிருக்கோம், அவரும் ஒத்துக்கிட்டாரு. மொழி சார், அதிகமான கூட்டம் கூடக்கூடிய செய்யப்பக்கம் நீங்கள் சொல்கிற ஸ்டேடியத்தில் மக்கள் வராங்க, அவங்களுக்கு பார்க்கறதுக்கு இலவசமாக அனுமதி இருக்கா, இல்லை அவங்க நுழைவாயில் டிக்கெட் ஏதாவது போட்டிருக்கீங்களா? அவங்க உள்ளே வந்து கூட்டம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்புலாம் அமைக்க ரெடி பண்ணியிருக்கீங்க? இந்த பாதுகாப்பு விஷயங்கள் வந்து ஸ்டேடியத்தில் ஆல்ரெடி அவங்க ப்ரோட்டோக்கால் இருக்குது, அதை வந்து நாங்கள் பின்பற்றுறோம். அதே மாதிரி இலவசமாக தான் டிக்கெட்டு,
வந்து கொடுக்குறோம். இது பாஸ் வித் பாஸ் வித் கியூஆர் கோடோட இது வந்து என்ட்ரி அலோவ் பண்ணுறோம் சார். எல்லாருமே அதுக்கு முன்னாடி எங்கெங்க அவங்கவுங்களுக்கு ரீச் ஆகிறதுக்குள்ள விஷயங்களை வந்து இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்ருக்கு. டிக்கெட்டிங் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இதை வந்து அடுத்த எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கறதுனால இந்த டிக்கெட் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இலவசமாக தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் சார். கண்டிப்பாக இருக்கும் சார், பத்திரிகையாளர்களுக்கு இருக்கும் சார். ஆமாம் சார், அது கனகன் டிவி அவங்களுக்கு வந்து பார்ட்னராக இருந்திருக்கனால அதை செக் பண்ணிட்டு சொல்லுவோம் சார். சார், ஆக்சுவலாக நடிகர் இது வந்து கலைஞர் அவர்களுக்கு நூற்றாண்டு விழா, அவர் அரசியல் அவர் எல்லாமே எழுதுனாங்க, ஓகே. ஆனால் நடிகர் சங்கம் இதெல்லாம் தாண்டி எல்லாருமே வந்து ஒரு கலைஞன் விஜயகாந்த், புரட்சி கலைஞன் அப்படின்ற ஒருத்தர் இருக்காங்க. ஸோ அவருக்கு அடுத்தபடியாக நீங்கள் ஏதாவது பாராட்டு விழா ஒட்டுமொத்தமான திரையுலகம் சேர்ந்து நடத்துக்கான வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பாக சார், முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே வந்து பாராட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை நாங்கள் செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எல்லாமே செய்யிட்டு இருக்கோம் சார். அது இப்போவே எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் வந்து இன்னும் ஒன் மந்த் டைம் இருக்கு. நிறைய பேர் நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம். நீங்க கேட்டீங்க இல்லையா இப்போ யாரெல்லாம் வராங்க, நாங்க யாரையும் கம்பல் பண்ண போறது இல்லை. அவங்க யார் யார் வராங்க, நடிகர் சங்கத்துக்கு அது முழு பொறுப்பு கொடுத்துருக்கோம். அவங்க யார் யாரெல்லாம் வராங்கன்னு பிறகு அதுக்கான நிகழ்ச்சியை தயாரிச்சு டிசம்பர் 2nd வாரத்தில் உங்களுக்கு அந்த மொத்த நிகழ்ச்சியோட நிகழ்ச்சி நிரல் உங்களுக்கு கொடுக்கும் சார். கலைஞர் நூறோட புகைப்பட கண்காட்சி ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? நடக்குது சார, எக்ஸிபிஷன். பாடலாசிரியர் பா விஜய் வந்து ஒரு பெரிய தொகுப்பு வச்சிருக்காரு அவருடைய படங்கள் அனைத்தையும். இல்ல எக்ஸிபிஷன், பெரிய எக்ஸிபிஷன் இருக்கு சார். இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் யாரு விருப்பம் இருக்கோ அது எப்படி அது நம்ம போய் யாரும் கொடுக்க போறது, அவங்க யாராவது கேட்கும் போது யார் யாரு கொடுக்கலாம் கொடு. இலவசம் வந்து அதுக்குதான் வந்து முறையான பாஸ் கொடுத்து அவங்களுக்கு யாராவது இன்வைட் பண்ணணும் இது பண்ணி ஒன்லி இன்வைட்டிஸ் மட்டும்தான். அதாவது வந்து நார்மல் பப்ளிக்காக இருந்தாலும், திரைப்படத்துறை சேர்ந்த உறுப்பினராக இருந்தாலும், தயாரிப்பாளர் இருந்தாலும், இயக்குனர் இருந்தாலும், அவங்க முன்னாடியே அதுக்குண்டான இன்வைட்டேஷன் அது பாஸ் போய் சேர்ந்துடும். ஒன்லி பாஸ் இருக்கும்னா வரப்படாங்க எல்லாரும். இது பப்ளிக் மீட்டிங் கிடையாது, ஒரு நிகழ்ச்சி. வர்றவங்களுக்கு இலவசம், அனைவருக்கு இலவசம்னா எட்டு பேருக்கு இந்தியாவில் இல்லை உலகத்துலேயே இடம் கிடையாது. கேட்குற கேள்விக்கு நான் ஈடு பண்ணி சொல்றது, நீங்க இன்னல் கொடுக்குறாங்கன்னா ஏற்கனவே வந்து 100 தடவை நடந்துட்டு இருக்கு, அங்கே போய் கேட்க வேண்டிய இல்லை. நீங்க ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கும்போது அதை பத்தியான விஷயத்த சொல்லாம கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் போய் கேட்கணும், நீங்க ஏங்க இன்னல் கொடுக்குறீங்க இந்த கேள்வியா? இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணுவோம், இருக்கிறத வச்சு மேனேஜ். எப்ப முன்னாடி எப்படி நாங்க நிகழ்ச்சி இருந்தோம் அவச்சு மேனேஜ் பண்ணுவோம் சார். நேரடியாக ஆன்லைன்ல கிடையாது, நேரடியாக தான். இது கியூஆர் கோடு பிளஸ் வந்து இது பண்ணுவோம். இது கியூஆர் கோடோட சார், அது எல்லாம் நாங்க பாத்துக்கோம் சார், நீங்க கவலைப்படாதீங்க. நிச்சயமா ஏற்கனவே கிரிக்கெட் நடத்திருக்காங்க இல்லையா? பொதுமக்களும் சிலர் வருவாங்க, விருப்பப்பட்ட பொதுமக்கள். அவங்க வந்து டிக்கெட் கேட்டு யார் எவ்வளவு அவர்களுக்கு கொடுக்க முடியும் அதெல்லாம் பார்த்து முதல்ல வந்து 2 டேஸ்க்கு முன்னாடி பொதுமக்கள் டிக்கெட் இஷ்யூ பண்ணி நிறுத்திடுவோம். அப்ப யாரெல்லாம் டிக்கெட் போய் சேர்ந்துச்சு அவங்க தெரிஞ்சிடும், அவங்க மட்டும் தான் வரப்படாங்க. அங்க ஓபன் டிக்கெட் கிடையாது, ஓபன் என்ட்ரி கிடையாது. இல்ல சார், இல்ல இல்ல, டிக்கெட்டிங்க பொறுத்த வரைக்கும் டிக்கெட்டிங் பார்ட்னர் வருவாங்க. பொதுமக்களுக்கு நம்பர்ஸ் ஒதுக்கிடுவோம், திரையுலகளுக்கு ஒதுக்கிடுவோம். கிரிக்கெட் ஸ்டேடியத்துல கிரிக்கெட் மேட்சுக்கு வந்து டூப்ளிகேட் அடிச்சு போறாங்களா இல்லையாங்கிற அது ஒரு இது இருக்கு, சிஸ்டம் இருக்கு. எல்லாமே வந்து மானிட்டர்டு, எல்லா டிக்கெட்டுமே இட்ஸ் மானிட்டர்டு. ஸோ எல்லாருமே அன்வான்ட் என்ட்ரி இருக்காது. எல்லாருக்குமே டிக்கெட் வச்சிருக்க இன்வைட்டிஸ்க்கு எல்லாருக்கும் சீட்ஸ் இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் கொடுப்போம். அதுக்கு மேல எதுவும் வந்து எக்ஸ்ட்ராலாம் கிடையாது. இது எல்லாம் எவ்ரி திங் இஸ் மானிட்டர்டு சார். கலைஞர் வந்து ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த மாதிரி பல விழாக்கள் வந்து
நம்ம தயாரிப்பா சங்கம் பிரமாதமாக நடத்தியிருக்கு. அதாவது அன்றைய முதலமைச்சர் ரெண்டு பேருக்கு நடத்தியிருக்காங்க, அப்போல்லாம் எதுவுமே வரல. அதுக்கு மேலான ஒரு பாதுகாப்பு இப்போ வந்து கட்டியும் போடுற மாதிரி அமைய போகுது. அதை யாருக்கும் இன்னலும் இடையூறும் இடர்பாடும் வராத ஒரு விழாவாக உங்களை மனநிறைவு தர விழாவாக வரும்ன்றது அறிந்துவிட்டு உருகிறேன். நன்றி, வணக்கம். சார் அவர் கலைஞர் வந்து, கலைஞர் வந்து எல்லாருக்கும் பொதுவானவர், அரசியலை தாண்டி எல்லாருக்கும் பொதுவானவர். அதே போல் மாற்று கட்சி தலைவர்களையும் நீங்க அழைப்பீங்களா இந்த விழாவுக்கு? அனைத்து கட்சியினரும் அழைக்கிறோம், அனைத்து அழைப்புகளையும் அனைத்து கட்சியினரையும். தான சார் சொன்னார் வந்து இது வந்து கட்சி நடத்துற விழா கிடையாது. பேரட் சொன்னோ சொன்னார் இது கட்சி சார்பிலேயோ அரசியல் சார்பிலேயோ நடத்துற விழா கிடையாது, திரைப்பட சார்பு நடத்துற விழா. அதனால வந்து அவங்க வந்து எந்த கட்சியா இருந்தாலும் எல்லாருக்கும் நாங்க அழைப்பு கொடுப்பது எங்களுடைய கடமை நினைக்கிறோம். அதனால நாங்க எல்லாருக்கும் அழைப்பு கொடுப்போம். நன்றி. இந்த நிகழ்ச்சி வந்து மாலை 5-4 மணிலிருந்து நைட்டு 9 வரைக்கும், அப்புறம் வந்து சேவாலியார் சிவாஜிக்கு அங்கே ஃபங்க்ஷன் பண்ணோம். இதோட அன்னைக்கு வந்து இதோட பிரமாணம் பண்ணோம். இதோட பார்க்கிங் வசதியோ இல்லை டிக்கெட்டிங்கில் உள்ள மானிட்டரோ ப்ரோட்டோக்கால் எதுவுமே இல்லாத காலத்திலேயே வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணோம். அதனால் இப்போ எல்லா வசதிகளும் அவங்க கொடுத்துருக்காங்க. ப்ரோட்டோக்கால் எப்படி, டிக்கெட்டிங் எப்படி, சீட்டிங் எப்படி, எவ்வளோ கொடுக்கணும், அது வந்து 90% தான் டிக்கெட் இஷ்யூ பண்ணுறதா இருக்கும். அதனால் வந்து டெஃபினட்டாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம விழா வந்து மிகச்சிறப்பா நடக்கும். உங்களோட ஆதரவு இருந்தா போதும். ஒரு குரூப் போட்டோ மட்டும் எடுத்துக்கிறோம். இப்ப வந்து உங்களுக்கு வந்து விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம், அதை நல்லா சாப்பிட்டு கிளம்பலாம் நீங்க. அப்படி எல்லாம் குரூப் போட்டோம். ஈசி மெம்பர் எல்லாமே இங்க முன்னாடி வாங்க.